வெல்கம் பேக் டு ரெகுலர் கேமிங் சேனல். இந்த விட நம்ம என்ன பார்க்க போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழே பார்த்துருப்பீங்க என்ன வீடியோ பார்க்க போகிறோன்ட்டு. ஸோ அதான் நம்ம வீடியோ போடலான்னு ஒரு பிளான். ஓகே, அந்த தான் அதான் அந்த வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ஆல்ரெடி விளாட ஆரம்பிச்சிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லாயிருக்கு. இந்த கேம் பேர் என்னென்னா ஜானி ட்ரிகர். பாடுறது அதுக்குள்ளே ஒரு லெவல் முடிஞ்சிருச்சு. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக தான் இருக்குது, பரவாயில்ல. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுருங்கள். நல்லா சுமாராக தான் சுடுது இந்த கண்ணு. ஸ்காரு, ஃப்ரீ ஃபயர் ஸ்காரு. எல்லாம் பார்க்கும்போது என்ன ஞாபகம் வரும் டக்குன்னு. ஓகே சரி போடுங்க. நம்ம இப்போ பாஸ் ஃபைட்டை தானே வந்துருச்சுரா, அதுக்கு இந்த கண்ணெலாம் தேவையில்லை. எனக்கு இதெல்லாம் பிடிக்காப்பா, இதுதான் என் கண்ணு. பரவாயில்ல, பாஸ் ஃபைட்டுக்காக தான் நான் இந்த இதை உங்களை வீடியோவே போடலான்னு பிளான். பெரிய ரேஞ்சர் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்திருக்காரு. உன்னை அடிச்சே கொண்டுருவான்டா நானே. இந்த கேம் என்ன, அந்த கேம் பேர் என்னன்னா ஜானி ட்ரிகர். எப்போ தாழும் தான் ஃப்ரீ ஃபயர் விளையாண்டுட்டு இருக்கோம். கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலான்ட்டு வேறு வேறு வீடியோலாம் போட ஆரம்பிச்சிருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு நல்ல வீடியோ வரும், ப்ராங்க் வீடியோ. நிறையா ஒரு சேனல்காரங்க நம்மளை ப்ராங்க் பண்ணிட்டாங்க, சொன்னால் வெக்கமாக இருக்குல்ல. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இதை பற்றி அது வேணா கிவ் அவேவை பற்றி சொல்லணும், யார் யாருக்கு கொடுக்க போகிறோன்ட்டு. மூணு பேர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன், அடுத்தடுத்து வர வர கொடுக்கலாம். ஆனால் சப்ஸ்கிரைபர் தாண்ட மாட்டேங்கிறாங்களே. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்த மூணு பேருக்கு அலா கிவ் அவே பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். பத்து பேருக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்கலான்னு நினச்சேன், நம்மளுக்கு டைமண்டு ஒத்தலை. இந்த மூணு பேருக்கே எப்போ கொடுக்க போகிறோம்னு தெரில. சரி, அந்த மூணு பேர் யார் யாருன்னு பார்த்துருவோம். அவங்கள இந்த வீடியோவில் ஷூட் அவுட் பண்ணி விட்டோம்னா என்னது. சரி ஓகே. ஃபஸ்ட்டு ஆள் பேர் தேவதர்ஷன். என்னடா அவங்க அவங்களை தெரிஞ்ச பையனா அப்படியே இருந்தாலும், தெரிஞ்ச பையனா அப்படின்னு கேட்டிங்கனாலும் ஆமான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவனுக்கு மட்டும் கொடுக்குற அப்படின்னு கேட்டாலும், ஸோ அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க சப்ஸ்கிரைபரு, அதனால் தேவதர்ஷன். அவங்களுக்கு அலாக்கு. வேறு செகண்ட் வந்து நம்ம இது கணேஷ். கணேஷ் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். கணேஷ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஃபாரஸ்ட் வீடியோவில் அவர் தான் கேமராமேன். என்ன பண்ணுறது, சின்ன பசங்களை வச்சு தான் எடுக்கணும். இப்போ தான் நான் மைக் ஆர்டர் பண்ணியிருக்கேன், ஸ்டாண்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன், லைட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். எல்லாம் வந்தோடனே வரும் வீடியோ கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கு நீங்களாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். செகண்டு கணேஷ் சொல்லிட்டேன்னா, அடுத்த தேர்டு வந்து சாய் கிருஷ்ணன். அவரும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஃபாரஸ்ட் ஸ்டுடியோவில் வந்திருக்காங்க. நம்மளுக்கு காடுக்கு அழைச்சிட்டு போனவங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் நான் சொன்ன மூணு பேர். மூணு பேரில் மூணு நபர்கள். உண்மையாக சொல்ல போனோம்னா நானே இன்னும் என் பாட்டா அக்கௌண்ட்டுக்கு அலாக் வாங்கலை. உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவோமேனு பார்க்குறேன், நடக்க மாட்டேங்குதே. சரி ஓகே, இவங்களுக்கு அடுத்து இவங்களுக்கு தான் கிவ்அவே கொடுக்கணும். ஓ, இந்த லெவலோட முடிச்சிடலாம் வீடியோவை. ரொம்ப லென்த்தாக ஓடிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. கொஞ்சம் சப்ஸ்கிரைபருக்கு நீங்களும் சப்போர்ட் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க. Thank you for watching.